வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு பியூட்டி டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஷியல் ஹேரை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது, இதுக்கான 5 ஹோம் ரெமிடிஸை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ எதை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சுகர் அண்ட் லெமன் ஜூஸ். இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஃப்ரெஷ் லெமன் ஜூஸ். இதை நல்லா ஒரு கிரானுலர் பேஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணதுக்காக கொஞ்சம் வாட்டரை நம்ம ஆட் பண்ணிக்கணும். இதை ஒரு பேஸ்ட் ஃபார்மில் கொண்டு வந்ததுக்கப்புறம் இதை நல்லா ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணி கொஞ்சம் நேரம் கோல்ட் பண்ணி வைக்கணும். அது நல்லா ஆறினோடனே நம்ம முகத்தில் இதை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் காய விடணும். ஒரு 20 மினிட்ஸ் போதும். அதுக்கப்புறமா இதை ஒரு கூல் வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கின்னை வந்து ரப் பண்ணணும், அதாவது சர்க்குலர் மோஷன். ஹேர் க்ரோத் எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இதை சர்க்குலர் மோஷனில் ரப் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஹேர் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இதை வந்து எத்தனை வாட்டி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி 3 டைம்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். நம்ம இதில் சுகர் யூஸ் பண்ணுறதுனால அன்வான்ட் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுல இது ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டாக நம்மளுக்கு இருக்குது. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா, ரொம்ப ஏஜ் லுக் காட்டுறதையும் இது கம்மி பண்ணுது. இதில் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு வந்து இது பிரைட்டனிங் டோனை கொடுக்குது. அதே மாதிரி ரொம்ப ப்ளீச் பண்ணுது நம்ம ஸ்கின்னை. இது எந்தெந்த ஸ்கின் டைப்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். அந்த ட்ரை ஸ்கின் இருக்கவங்க மட்டும் இதை கொஞ்சம் டைமிங்கை கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுனால ஸ்கின் இன்னும் ரொம்ப ட்ரை ஆகிடும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓட்மீல் அண்ட் பனானா வச்சு தான் இந்த டிப்பை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஓட்மீல், அப்புறம் 1 நல்லா மேஷ் பண்ண பனானாவே எடுத்துக்கணும். இதை வந்து நல்லா ஓட்மீலை நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணிவிட்டு, இது கூட அந்த மேஷ்டு பண்ண பனானாவையும் ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் ஃபார்ம் கொண்டு வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வச்சு இதை நல்லா ரப் பண்ணணும் சர்க்குலர் மோஷனில். இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு அகெயின்ஸ்ட் டைரக்ஷனில் இருக்கணும். இதை கோல்ட் வாட்டர் வச்சு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி ஒன்ஸ் எ வீக் பண்ணிகிட்டே வரும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னும் க்ளோயிங் ஆகும். இதில் பனானா இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் க்ளோயிங் தருது. ஓட்மீலில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னு வந்து ரெட்னஸ் இச்சிங் அதுலேருந்து தான் காப்பாற்றப்படுது. அதுவும் இல்லாமல் ஓட்மீல் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரப்பராகவும் யூஸ் ஆகுது. நம்ம ஸ்கின்னை ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஹைட்ரேட்டாக வைக்கவும் யூஸ் ஆகுது. அதே மாதிரி நம்ம ஸ்கின்னை ரொம்ப ஸ்மூத்தாகவும் வச்சுக்குது. இந்த ஓட்மீல் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப மாய்ஸ்சரைசராக வச்சுக்கும். இது வந்து எந்தெந்த ஸ்கின்னுக்கெல்லாம் சூட்டபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்கின் டைப்புக்குமே இது சூட்டபிளாக தான் இருக்கும். இதுதான் செகண்ட் டிப். இதை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். தேர்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓட்மீல் ஹனி லெமன் ஜூஸ் இதை வச்சு எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இதுக்கான அளவு பார்த்தீங்கன்னா, 1/2 டீஸ்பூன் ஆஃப் ஓட்மீல், 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஹனி, 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஃப்ரெஷ் லெமன் ஜூஸ், இல்லை 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். உங்கள் அளவு பொறுத்து நீங்கள் லெமன் ஜூஸை எடுத்துக்கணும். இதை நல்லா ஓட்மீலில் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு, இது கூட ஹனி சேர்த்து, லெமன் ஜூஸ் தேவையான அளவு சேர்த்து நல்லா பேஸ்ட் ஃபார்மில் கொண்டு வரணும். கொண்டு வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 15-20 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி ஜென்டிலாக ரப் பண்ணணும். ஹேர் க்ரோத்தோடைய ஆப்போசிட் டைரக்ஷனில் சர்க்குலர் மோஷனில் ரப் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு ரப் பண்ணி அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடணும். இதை வந்து வீக்லி 2 டைம்ஸ் பண்ணிகிட்டே வரணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னு ரொம்ப சூதிங்காக இருக்கும். ஓட்மீல் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னு ஒரு ஸ்க்ரப்பராக இருக்கும். ஹனி வந்து நம்ம ஸ்கின்னை சூதிங்காக வச்சுக்கும். லெமன் ஜூஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை ஒரு மைல்டு ப்ளீச்சுக்கு கொண்டு வரும். இந்த 3 இன்க்ரீடியன்ஸுமே நம்ம ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை எந்த மாதிரி ஸ்கின் டைப்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெமன் ஜூஸை மட்டும் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஸ்கின்னு வந்து ரொம்ப ஃப்ளாக்கி ஆகிடும், அப்புறம் வந்து ட்ரையாகவும் ஆகிடும். இதுதான் தேர்ட் டிப். ஃபோர்த் டிப் எதை வச்சு பார்க்க போகிறோன்னா, டர்மரிக் பவுடர், ரோஸ் வாட்டர் இல்லைனா மில்க், அப்புறம் கிராம் ஃப்ளார் இல்லைனா ஓட்ஸ் இல்லைனா ரைஸ் ஃப்ளார் இதை எடுத்துக்கணும். இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி டர்மரிக் பவுடரை வந்து ரோஸ் வாட்டர் இல்லைனா மில்கில் நல்லா சோக் பண்ணி வச்சுட்டு, அது கூட கொஞ்சோண்டு இந்த கிராம் ஃப்ளார் இல்லைனா ஓட்ஸ் இல்லைனா ரைஸ் ஃப்ளார் இது எல்லாத்தையும் மிக்ஸ் எதையாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டுக்கு கொண்டு வரணும். இதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 15-20 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும்.
வெயிட் பண்ணி நல்லா ஒரு வார்ம் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஹேர்லாம் நல்லா ரிமூவ் ஆகிடும். இதை வந்து வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணணும். இதில் டர்மரிக் பவுடர் யூஸ் பண்ணதுனால இது வந்து ஸ்கின் டிசீஸ்க்கு ரொம்பவே நல்ல ட்ரீட்டிங்காக இருக்கும். அப்புறம் வந்து ஊண்டை கிளியர் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டிசெப்டிக் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால ரொம்பவே நம்ம ஸ்கின்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேரையும் நல்லா ரிமூவ் பண்ணும், நம்ம ஸ்கின்னா ப்ரொடெக்டாக வச்சுக்கும். டர்மரிக் பவுடர், ரோஸ் வாட்டர் இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணுறது வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம், அப்படி ட்ரை ஸ்கின் இருக்கவங்க மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் ஸ்கின் இருக்கவங்க இது ரெண்டுத்தில் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணும்போது சோப்பை யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் ஃபோர்த் டிப். ஃபிஃப்த் டிப் எதை வச்சு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, துவரம் பருப்பும் உருளைக்கிழங்கும் வச்சு பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, துவரம் பருப்பை வந்து நைட்லேயே நல்லா ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கை நல்லா ராவாக இருக்க உருளைக்கிழங்கையை எடுத்து தோல் நல்லா சீவிட்டு வச்சுக்கணும். 1 tablespoon ஆஃப் லெமன் ஜூஸ் எடுத்துக்கணும். 1 tablespoon ஆஃப் ஹனி எடுத்துக்கணும். இந்த பீல் பண்ண உருளைக்கிழங்கை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இது கூட லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும். ஹனியை சேர்த்துட்டு துவரம் பருப்பை நல்லா அந்த வாட்டரெலாம் நல்லா வெளியேற்றிட்டு அதை மட்டும் எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். கிரைண்ட் பண்ணி இது கூட அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் ஃபார்ம் கொண்டு வந்ததுக்கப்புறம் இதை ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 20 to 30 minutes வெயிட் பண்ணணும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு வார்ம் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது இது வந்து அன்வான்ட் ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த கொஞ்சம் ட்ரை ஆகும்போது நம்ம ஸ்கின்னை கொஞ்சம் ரப் பண்ணி இதை வாஷ் பண்ணணும். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, 1 or 2 times a week யூஸ் பண்ணலாம். இது வந்து எந்தெந்த ஸ்கின் டைப்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். பட் வந்து இதை வந்து ட்ரை ஸ்கின் இருக்கவங்க வந்து கொஞ்சம் கம்மியான நேரத்தில் கழுவிடணும். ஒரு 20 to 30 minutes 10 minutes இதை கழுவிடணும். இது கூட கொஞ்சம் மாய்ஸ்சரைசராக அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இதனால் என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, அதாவது உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணுது. இதில் லெமன் ஜூஸ் இருக்கிறதுனால ப்ளீச் பண்ணுது. அப்புறம் பார்த்திங்கன்னா, இதில் பொட்டேட்டோவை நம்ம ராவாக போடுறதுனால ஒரு சிலவங்களுக்கு இது வந்து அலர்ஜியே கொடுக்கும். அதனால் பேட்ச் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதுதான் 5th tip. இந்த 5 tips உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.